ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, விடிந்தால் பௌர்ணமி, இந்த பொன்னான இரவில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். அதுவும் அந்த விஷயமானது நாளையே நடக்க போகிறது. இதுவரைக்கும் உன்னுடைய மனம் மகிழும்படி எந்த விஷயமும் நடக்கவில்லை. அப்படியே அது நடந்தாலும் அது நிலையாகவே இல்லை. நீயும் ஒரு விஷயத்திற்காக ரொம்ப போராடுகிறாய். வாழ்க்கையில் ஒரு சொந்தமான ஒரு வீடு வேண்டும் என்று போராடுகிறாய். எவ்வளவோ போராட்டங்கள், உழைப்பினாலும் சரி உடம்பினாலும் சரி, பல போராட்டங்களை உன் வாழ்க்கையில் அனுபவிக்கிறாய். வீட்டில் எப்படியாவது ஒரு நமக்கென்று ஒரு வீடு வேண்டும், நமக்கென்று ஒரு மனை வேண்டும் என்று மிக மிக போராடுகிறாய். ஆனால் உன் போராட்டத்திற்கு இதுவரை உன்னுடைய போராட்டத்தில் எந்த ஒரு வெற்றியையுமே நீ சூடவில்லை. ஏதாவது ஒரு அடி எடுத்து வைத்தால் அது பல அடி ஆனது உனக்கு சறுக்கி கீழே விழுந்து விடுகிறாய். இதையெல்லாம் கண்டனே, நமக்கு வீடு கிடைக்காதோ? நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்கவில்லையே. பணத்தினாலும் நமக்கு முன்னேற்றம் இல்லை, தெய்வங்களும் நமக்கு முன்னேற்றத்தை தரவில்லை. ஒரு நல்ல விஷயத்தை போய் தேடினாலும் ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று பல முறை பல இடங்களில் தெய்வத்திடம் போய் காலடியில் மன்றாடி விட்டாய். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்ற மன வருத்தம் உனக்குள் அதிகமாக இருக்கிறது. தங்கமே, சாய் வந்துவிட்டேன். தங்கமே, உன் வீட்டிற்குள் இப்பொழுது இருக்கும் இந்த வீட்டிற்குள் சாய் வந்துவிட்டேன். சாய் வந்தால் என்ன செய்வேன்? நல்லதை செய்வேன், தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்லதை செய்வேன். அதற்குத்தானே வந்துள்ளேன். உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசை என்ன தெரியுமா? சுற்றி இருக்கும் யாருமே சரியில்லை. சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் நம்மை ஒரு கேவலமாக, ஒரு மட்டமாகவே ஒரு தட்டி தட்டி பார்க்கிறார்கள். ஏதாவது பேச போனால் கூட, என்ன உன்னிடம் இருக்கிறது என்று இவ்வளவு தைரியமாக பேசுகிறாய், என்ன உன்னிடம் இருக்கிறது, இவ்வளவு ஆசைப்படுகிறாய் என்று கேட்கிறார்கள். இவர்கள் மத்தியில் வாழ வேண்டும் என்ற ஆசை. ஒரு இடம், நம் எவ்வளவுதான் பெரிய இடத்தில் நீ இருந்தாலும் இன்னொருத்தவர் மத்தியில் நீ கம்மியாகத்தான் தெரிகிறாய். காரணம், உன்னிடம் வீடு இல்லை என்ற ஒரே ஒரு காரணம். வீடு இருப்பவர்கள் என்ன தெரியுமா? அவர்கள்தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்தது போல் நினைப்பார்கள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு இந்த ஆசை தேவையா? உனக்கு இது தகுதி இருக்கிறதா? இவ்வளவு பெரிய விஷயத்திற்கு ஆசைப்படுகிறாயே, இதெல்லாம் உனக்கு தேவையா என்று. நீ அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் என்ன நினைக்கிறாய்? வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும், நமக்கென்று ஒரு வீடு மனை என்று வாங்க வேண்டும் என்று கனவுகளுடன் பல திட்டங்கள் போடுகிறாய். ஆனால் அந்தளவுக்கு உன்னிடம் வசதியும் இல்லை. அதற்கான முயற்சி செய்து உனக்கு ஒரு விஷயத்தை பெற்றுத்தர ஒரு ஒழுங்கான ஒரு நபரும் உனக்கு துணையாகவே இல்லை என்று கவலை. தங்கமே, உன்னுடைய மனநிலைமையானது எனக்கு நன்றாகவே புரிகிறது. நீ எதை தேடி ஓடுகிறாய் என்பதை நான் சொல்லிவிட்டேன். எப்படி உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதையும் நான் சொல்கிறேன். நன்றாக காதில் வாங்கிக்கொள். நீ இப்பொழுது உன் வீடு எப்படி கிடைக்க வேண்டும் என்று எந்தெந்த போராட்டத்தோடு போராடி கொண்டு இருக்கிறாயோ, பணத்தினாலும் உன் உழைப்பினாலும் உன்னுடைய உடம்பில் அலைச்சலினாலும் என்னென்னலாம் செய்கிறாயோ, அந்த முயற்சிகளை நீ தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாகவே ஒரு சொந்தமான ஒரு வீடை நீ வாங்குவாய். தங்கமே, உன்னால் முடியாதது எதுவும் கிடையாது. இப்பொழுது இருக்கும் காலகட்டங்கள் உனக்கு கடினமான காலகட்டங்களாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களானது நிரந்தரமானது அல்ல. நீ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் எடுக்கும் பூஜையும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அன்பாக வேண்டும். அனைத்துமே எல்லா தெய்வங்களும் நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாகவே உனக்கான ஒரு வழியை நாங்கள் நிச்சயம் காட்டுவோம். நாளை பௌர்ணமி, நாளை பௌர்ணமி அன்று எந்த நல்ல விஷயம் வேண்டுமானாலும் நீ தாராளமாக செய்யலாம். செய்யக்கூடாதது என்று எதுவுமே கிடையாது. நாளை பௌர்ணமி, முழு பௌர்ணமி அன்று நீ தாராளமாக புது காரியத்தில் இறங்கலாம். வீட்டிற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீ நாளை செய். அது மட்டுமல்ல, நாளை வெள்ளிக்கிழமை கூட, அதாவது பௌர்ணமி அன்று வெள்ளிக்கிழமை. புரிந்து கொள், எல்லா நேரமும் கைகூடி வருகிறது. நாள் நாளை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை, ஏதாவது ஒரு துவக்கமாக நாளை எடுத்து வை. ஒன்று, வீடு போய் பார்ப்பதாக இருக்கட்டும், ஏதாவது விஷயம் செய்வதாக இருக்கட்டும், எந்த முயற்சியிலும் நாளை நீ எடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கடகடவென்று நடக்க ஆரம்பித்து நீ உன்னுடைய சொந்தமான ஒரு இடத்தில் போய் அமர்ந்து விடுவாய். இதற்கு மேலும் நீ நேரத்தை எல்லாம் நீ விட்டுவிட்டே இருக்காது தங்கமே.
நான் எதற்கு இந்த இரவிலும் உன்னை சந்திக்க வந்தேன் என்றால், புது காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீ தாராளமாகவே செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்துள்ளேன். ஆசைகளை எப்பொழுதும் அப்படியே வைத்து கொண்டு இன்று செய்வோம், நாளை செய்வோம், நாளை வந்தவுடன் நாளானைக்கு செய்வோம் என்றெல்லாம், மறுநாள் செய்வோம் என்று மறுநாள் மறுநாள் என்றெல்லாம் ஒவ்வொரு நாளையும் நீ தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டு இருப்பதினால்தான் ஏதோ ஒரு குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நாள் பார்த்து ஒரு காரியத்தை நீ முடிவு செய்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த காரியத்தை நல்ல முறையில் செய்துவிடு. அதை தள்ளி தள்ளி போட போட உனக்குத்தான் அது பாரமாகுமே தவிர பாரமாகாமல் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாயானால் செய்துவிடு. அது எந்த நேரத்தில் நான் உனக்கு கட்டளை இடுகிறேனோ செய்துவிடு. இப்பொழுது நான் வந்து எதற்காக சொல்கிறேன் என்றால், என்னிடமிருந்து நீ வாக்கு கேட்க வேண்டும், சாய் உத்தரவு தர வேண்டும் என்று காத்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு நான் உத்தரவு தந்துவிட்டேன். நாளை வீடு வாங்கும் விஷயம் மட்டுமல்ல, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதை நீ புதிதாக செய்ய வேண்டும் என்று காத்திருந்தாலும் சரி, நீ நாளை செய்யலாம் தங்கமே, நிச்சயமாக நல்லது நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதத்தின்படி உன்னுடைய அனைத்து ஐஸ்வர்யங்களும் உன்னிடம் இருக்கும், உன்னுடைய சகல சௌபாக்கியங்களும் உனக்கு நாளையிலிருந்து கிடைக்க ஆரம்பித்துவிடும். நீ நம்பிக்கையோடு நாளை துவக்கத்தை ஆரம்பித்தாய். ஆனால் உன் வாழ்வில் நீ எதை செய்கிறாயோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எல்லாம் படிப்படி படிப்படியாக அடுத்தடுத்து நடக்க ஆரம்பித்து வெற்றியை மட்டுமே நீ சூடுவாய். நீ முயற்சி செய்து பார் எவ்வளவு பெரிய வெற்றி வருகிறது என்று நீ நாளை புரிந்து கொள்வாய். எத்தனை நாள் தான் தங்கமே தள்ளி தள்ளி போடுவாய் ஒரு விஷயத்தை? தள்ளி போட்டு இதுவரைக்கும் நீ நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். உனக்கும் நன்றாக தெரியும், எத்தனையோ விஷயங்களை நானும் தள்ளி தள்ளி போட்டு நேரம்தான் ஓடியது, ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்று. சரியான நேரத்தில் எல்லாம் செய்தால் எப்படி நடக்காமல் இருக்கும்? நீதான் நேரத்தை தள்ளி தள்ளி போட்டு போட்டு எல்லா விஷயத்தையும் குழப்பி விட்டாயே. எல்லா விஷயமும் நல்லதாக நடக்க இருந்தது, ஆனால் நீ நாட்களை பார்த்து அந்தந்த விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டு எல்லா நேரமும் முடிந்து விட்டது. இப்பொழுது நானோ உன் வாழ்க்கையில் புதிதாக நேரத்தை உருவாக்கி இருக்கிறேன். இப்பொழுது நீ துவங்கும் அனைத்து காரியங்களும் உனக்கு நல்ல விதத்தில் அமையும். காலம் உன்னை கைவிடாத தங்கமே. நிச்சயமாக சோதிக்கிறது என்று நினைக்கிறாய், ஆனால் நிச்சயமாக உன்னை எந்த ஒரு கடவுளும் கைவிட்டுவிடவே மாட்டோம். இப்பொழுதும் எதற்காக வந்து நான் சொல்கிறேன் என்றால் நீ புரிந்து கொள். எல்லாம் மாறும் நேரம் வந்துவிட்டது. இனியாவது நீ சுதாரிப்பாக தெளிவாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். அசுர வேகத்தில் எல்லாம் நடக்க காத்திருக்கிறது. அளவுக்கு மீறிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பெரும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் விட்டுவிட்டு இன்றல்ல நாளையல்ல என்று விட்டுவிட்டு வரும் வாய்ப்பினை அனைத்தையும் தவறவிட்டால் எதற்குமே நான் பொறுப்பு எடுத்து கொள்ளவே மாட்டேன். தெய்வமாக இருந்தாலும் காலமாக இருந்தாலும் யாராக ஏன் மனிதனாக இருந்தால் கூட ஒரு வாய்ப்பினை தான் தருவோம். அதே போலதான் உனக்கான வாய்ப்பினை நான் பலமுறை தந்தேன். ஆனால் நீ எல்லா விஷயத்தையும் தள்ளி 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 போட்டாய். இனிமேலும் தள்ளி போடவே கூடாது. போதும், உன் வாழ்வில் நீ அனைத்து விஷயத்தையும் தள்ளி போட்டது. இதற்கு மேல் இறுக்கமாக பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பாரு. சந்தோஷமாக இருக்கலாம் தெளிவாக இருந்தால். எவ்வளவுதான் கடினமான சூழ்நிலையில் நீ இருந்தால் கூட சந்தோஷம் என்று வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் சந்தோஷ தருவேன் நான். அது மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் வெளியில் சந்தோஷத்தை தேடுகிறீர்கள். உங்களுடைய மனதுக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் முடிவில் தான் உங்களுடைய சந்தோஷம் இருக்கிறது. புரிகிறதா? தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் என்னாலும் இந்த சாயாகிய நான் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்து தருவேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.